அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. கொஞ்சம் சலசலப்புள்ள குறைங்க. பேச போறவங்க வந்து மாநில அளவில் பேசி இரண்டாம் பரிசு வாங்கினவங்க இன்ஷால்லாஹ் முதல் பரிசு வாங்குவாங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா கேட்கலாம். நடுவருக்கு என்ன பகையே தெரியல. கணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, எதிரியினர்களுக்கு தலைப்பை கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுங்க. ஏன்னா இன்னும் ஒரு ஆள் தான் இருக்கிறார், அவருனாச்சும் தலைப்புக்கு தகுந்த மாதிரி பேசுவார்னு பார்க்கணும். இஸ்லாத்துக்கு சாதகமாக பாதகமானு கேட்டால் அவங்க சொந்த கதையும் சோகக்கதையும் யாராவது வீட்டில் பண்ணுற உள்ள கோபத்தை இங்கே வந்து சொல்லிட்டு போகிறாங்க. உங்கள் வீட்டில் பண்ணுறதுல எங்கே கதை தேவையில்லை. வீட்டை பொறுத்தவரை நாளானால் அவங்கள்ட்ட குர்ஆன் இருக்கான்னு கேட்குறாரு. எத்தனை பேர் கையில் குர்ஆன் இருக்கு? ஏன்னா என் ஃபோனை தான் அங்கே நடுவட்டு இருக்கு, எடுத்து பாருங்கள். குர்ஆன் இருக்கு, அதில் எத்தனை விதமான ஆப்ஸ், இஸ்லாமிய சம்மந்த ஆப்ஸ் இருக்குன்னு தெரியும். நம்மகிட்ட இல்லைன்னா அடுத்த மட்டும் இல்லாமல் விடும்போது உங்கள்கிட்ட இல்லைன்னா விட்டுருங்க, நடுவட்டு வாங்கி பாருங்கள். ஏன் பாருங்க, இஸ்லாமிய பேச்சுக்களை ரொம்ப அதிகமாக பரப்பக்கூடிய ஒரு இந்த குட்டு குண்டு ஓடுறாரு, அன் பண்ணுறாரு, வராரு. என்னத்துக்கு போய் போதுறீங்க? ஜியாவது நப்சா எதுக்கு போறீங்க? ஆமாம் ஆமாம், தவறாமல் விளம்பரம் வருது. விளம்பரம் ஒன்று போடுறாங்க நாளைக்கு பட்டிமன்றம்ட்டு, அதுக்கு ஒரு விளம்பரம் மேலும் தங்குவதற்கு விட்டு. எதுக்குன்னா அந்த நவீன தொழில்நுட்பத்தை வச்சு மார்க்கத்தை பரப்புறாங்களாமா. பரப்புறனா எதுக்கு இந்த வீடியோ எடுக்கணும்? இப்போ மீடியா துறைகள் நம்ம குறுகு எண்ணத்தோடு எப்பயும் இருக்கிறோம், நம்முடைய குறுகு சிந்தனையோடு இருக்கிறோம். அல்லாஹ் எல்லாவற்றையும் கொடுப்பான். இஸ்லாத்திற்கு சாதகமாக எந்த வகையில் உதவுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவதாக, எல்லோராலும் இன்றைக்கு மிகவும் எதிர்க்கப்படுகிற அல்லது அதை பற்றி சிந்திக்க தெரியாத ஒரு விஷயம் மீடியா துறை. குறிப்பாக வீடியோ எடுப்பது, ஃபோட்டோ எடுப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு சாதகமாக தான் அதிகமாக பயன்படுது. இஸ்லாத்துக்கு சாதகமாக அதிகம் பயன்படுகிறது. இஸ்லாம் சொல்லுகிற கருத்தை பரப்புவதற்கு தான் அதிகம் பயன்படுத்துகிறோம். நீங்கள் சொல்லலாம் பயன்படுத்தலையேன்ட்டு, உங்கள் கதையை கேட்கல, நாங்கள் பயன்படுத்த நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இதுவரை உருவாக்கப்பட்ட வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் நீங்கள் தான். ஏன் தெரியுமா? தஹமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நல்ல விஷயங்களை ஏவுகிறீர்கள், தீய விஷயத்தை தடுக்கிறீர்கள். இந்த விஷயத்தை எப்படி செஞ்சா உங்களுக்கு என்ன நான் கேட்கிறேன். எங்களால் நேரடியாக ஏதோ ஒரு 1000 பேர் 500 பேருக்கு சொல்ல முடியுது. இதனுடைய வளர்ச்சியாக நாங்கள் மீடியாக்கள் மூலியமாக உலகம் அறிய செய்கிறோம். பாதகமே என்று பேச வரக்கூடிய ஜியாவுதீன் ஹம்சாவும் கூட அதை தான் செய்ய போறாங்க. இதை அப்படியே யூடியூப்ல எடுத்து உலகம் முழுவதும் பரப்ப போறாங்க. அப்ப நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய செயல் மீடியா துறையில் பெருமளவு செய்யப்படுகிறது. அந்தந்த மாத்திரத்தை தான் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இப்ப இப்படி மீடியாக்கள் ரீதியாக நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு சாதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலமாயா, ஒரே ஒரு செய்தி என்னிடமிருந்து உங்களுக்கு கிடைத்தால் கூட நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள். எப்படி எத்தி வைப்பீங்க? ஜும்மாவோட கடைசியில் 10 நிமிஷம் இருக்கிறதா வராங்கல்லாம், இப்படி இருக்கு சொன்னால் எப்படி எத்தி வைப்பீங்கன்னு கேட்குறேன். ஜும்மா பையானை மீடியாவில் வெளியிடுகிறோம், ஜும்மா பையானை வெளியிடுகிறோம், தாய்மார்களும் கூட எல்லோரும் கேட்கிறார்கள். அச்சமயத்தில் கேட்க முடியாவிட்டாலும் கூட பிறகுனாச்சும் கேட்குறாங்களா? என்னவர்களே கூப்பிடன்னு அவர் பேருக்கு வச்சுக்கிறார். மூளைக்கு மூளைக்கு என்ன செய்யறது? எந்த அளவுக்குன்னா மீடியாக்கள் பேர் ஆபத்துன்னு பேசுறவங்களா அந்த குறிப்பு எடுத்ததே மீடியாவில் தான் இருக்கும். ஃபோனில் தட்டி அது பாயிசில் அதீசு, அது பாயிசில் குர்ஆனி, அப்புறம் நான் தமிழ் குர்ஆன் அதான் தீர்ப்பு சொன்னாங்க. காலையிலேருந்து நடுவர் பார்க்குறேன், ஃபோன் எடுத்து
வச்சு குறிப்பிடுத்திட்டு இருக்கிறார். அவர் பேசுறதுக்கு போன்ல குறிப்பிடுகிறார். நவீன சாதனங்கள் எதுக்கு பயன்படுகிறது? இஸ்லாத்தை பரப்ப பயன்படுகிறது, குர்ஆன் ஹதீஸை அமல் செய்ய பயன்படுகிறது. அதை நாம் எப்படி மக்களுக்கு சேர்க்கலாம் என்று ஒரே வழி மீடியா மட்டும்தான். இந்த வீடியோ வைக்கிறதுனா வேணாம் அப்படி சொல்லி தடை செஞ்சோம் அப்படின்னா பயான்கள் எப்படி பரவும், நல்ல விஷயம் எப்படி பரவும்? இங்க உட்கார்ந்து இருக்கிற 50 பேர்ல 10 பேர் பேசிக்கிட்டு 10 பேர் டீ குடிச்சுக்கிட்டு இப்படியே நாம கதடிச்சு பேசி எத்தனை பேருக்கு இங்கன்னு கேக்குறேன். நடுவர் அப்ப பேஞ்சு போயிடுறாரு. அப்ப சேமித்து வைத்து பிறகு எப்ப வேணாலும் பார்க்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை உடம்பு சரியில்லை, இந்த இடத்துக்கு வரல, அவங்களும் எப்படி விஷயம் சொல்லுவீங்க? இந்த மூணு பேர்த்தையும் கூட்டி போய் வீடு வீடா போய் சொல்லுவீங்களா கேக்குறேன். நடுவர் அவர்களே, செய்ய முடியாதுல்ல பாத்தீங்களா, செய்ய முடியாது. இப்ப இதுல மீடியால பதிவு செஞ்சு வச்சுட்டோம், எங்க வேணாலும் உட்காந்து பார்ப்பாங்க. வெளிநாட்டில் இருப்பவர்களை இங்க இருந்து பாருங்களா. இப்ப மீடியா என்பதை இஸ்லாத்துக்கு சாதகமாக பயன்படுத்துகிறோம் என்பதை மிகப்பெரிய ஆதாரம் இன்றைய நிகழ்ச்சியை ரெக்கார்டு செய்யக்கூடிய எதிரணியின் மிக முக்கியமான பேச்சாளராகிய ஜியாவுதீன் ஜாவத் எதிர்த்தவங்க தான். அதுக்கு என்னதான் பதில் பேசுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்ததாக நாம இபாதத் செய்ய மிக உதவியாக இருப்பது ஒன்றும் இல்லை, அசருக்கு டைம் ஆயிடுச்சாமா, எதிரணியில் உள்ளவங்களா வந்து நிற்கிறாங்க, டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுட்டு எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கேட்கறேன். அசரு இல்லை யாரோ, சரி யாரோ சொல்லட்டுமே, சரி நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு அசருக்கு டைம் ஆகிடுச்சு, அசருடைய வக்து 4:20, நாங்கள் நவீன அந்த கண்டுபிடிப்பு மிஷின் வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டோங்க, நீங்கள் எப்படி அந்த டைமை கண்டுபிடிப்பீங்கன்னு நான் கேட்குறேன். நடல வச்சு சூரியன் உச்சி சாயங்கிறா, நீங்கள் சூரியனே காணா, இன்னைக்கு பொழுது நீங்கள் சூரியனே காணா, உச்சி சாயங்கிறதா எப்படி போயிடுவீங்க? நவீன மிஷின் வந்ததுக்கு பிறகு தொழுகை அட்டவணை என்று ஒன்று கூடப்படுகிறது. நேரத்திற்கு ஏற்றால் போல் காட்டில் இருந்தாலும், வயலில் இருந்தாலும், ஆபீஸில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும், விமானத்தில் இருந்தாலும், ட்ரெயினில் இருந்தாலும் சரி, டைம் ஆயிடுச்சு தொழுகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நவீனம், வானிலை ஆராய்ச்சி செய்யக்கூடிய நவீனம் வந்தது கண்டுபிடிக்கிறோம். நோன்பு வைக்கிறோம், நோன்பு விடுறோம், பிறைய பார்த்து நோன்பு வைங்க, பிறைய பார்த்து நோன்பு விடுங்க. நம்ம ஊர்ல பிற தெரிஞ்சு பல வருஷம் ஆகுது, எங்கேயும் யாரை பெற தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி அவங்க தகவலை நமக்கு கொடுப்பாங்க. அது நவீன கண்டுபிடிப்பாகிய நியூஸில் பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறோம். அல்லது நம்ம ஜியாவதி போனவங்க அதை நம்ம யூடியூப் சேனலில் ஓடுவாங்க, அப்படி பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ நவீன சாதனை அதையும் இல்லை. சரி சரி, அசத்து ரொம்ப வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நடுவர் வாட்ச் பண்ணுறாங்கன்னா அப்போ இஸ்லாத்தை வழக்குங்கிறனால தான் வந்து அவங்க நவீன சாதனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா பெரிய தப்பாக போயிடும். குறைஞ்சபட்சம் தலைவர் காட்சி போக முடியும், கேட்போம் ஜமாத்தினா தலைவரை போக முடியும், உயிரை வாங்கிடுவோம். பிற தெரிஞ்சிச்சா ஒரு ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவோம், தெரிஞ்சா நாங்களாக சொல்கிறோம் அவருக்கு போய். அதையும் கூட நவீன சாதனம் ஃபோனுக்கு தான் யூஸ் பண்ணுறோங்கிறேன். அப்போ தொழுகை கால அட்டவணை நவீன கண்டுபிடிப்புகளுடையதான கண்டுபிடிக்கப்பட்டது. நோன்பை விடுதல், நோன்பு வைக்குதல் நவீன மிஷினரிகளை விட்டுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. எல்லாத்தையும் தாண்டி இஸ்லாம் விஞ்ஞானம் என்ற தலைப்பில் அதிகமாக பேசுகிறோம். விஞ்ஞானத்தை வந்து தான் மக்களை இஸ்லாத்தின் பக்கமே இழுக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்களா, வானத்தை பார்த்தீங்களா, அந்த சராசரங்களை பார்த்தீங்களா, நம்ம எதிரணி தலைவர் கூட சொன்னாங்கல்ல, அது தோளில் குத்துனா அது வரும், வலி உணரும் அது உணரும் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களே, இதையெல்லாம் எப்படி நீங்கள் மக்களுக்கு உணர்த்தி காட்டுறீங்க? நவீன மிஷின்களை வைத்து உடைத்து காண்பிக்கிறீர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டது, இதோ பார் இது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் என்று எப்படி அறிவிச்சு கொடுத்தீங்க? அது பழையதா புதியதா என்று ஆராய்ச்சி செய்யக்கூடிய நவீன கண்டுபிடிப்பு வைத்துதானே கண்டுபிடித்தீர்கள். பிரோனி உடல் என்று சொல்லுகிறீர்கள், எப்படி சொல்றீங்க? அது பிரோனி உடல் தானா அல்லது இப்பொழுது இறந்து போனவருடைய உடலா என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய நவீன மிஷின்களை வைத்துதானே கண்டுபிடித்தீர்கள். இப்போ இஸ்லாத்தை நாம் எப்படி எப்படியோ எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. விஞ்ஞான அடிப்படையில்
அதை போன்றே பல வழியில் நாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், நவீன கண்டுபிடிப்புகள் இருக்க போய்தான் நாம் அதை இஸ்லாத்தை அதிக அதிகமாக எழுதி நாம் எடுத்து கொண்டு கொண்டிருக்கிறோம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நேரம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால நவீன கண்டுபிடிப்புகள் என்றைக்கும் இஸ்லாத்திற்கு பாதகமாக ஆகாது. உங்களால் முடியலன்னா பொறுப்பை எங்கிட்டு கொடுங்க, நாங்கள் வளர்த்துட்டு போயிடுறோம். அதனால் நவீன கண்டுபிடிப்புகள் இன்றைக்கும் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு சாதகமே 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 என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.